வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன், அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் எதுவாக இருந்தாலும் ஆகட்டும், மொபைல் டேட்டாவாகட்டும் இல்லை ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் ஆகட்டும், நீங்கள் குறிப்பிட்ட ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. 100 MBPS ஸ்பீடு ஆகட்டும் ப்ராட்பேண்ட் கனெக்ஷனில், இல்லை வந்து நீங்கள் மொபைல் டேட்டாவில் எனக்கு ஜியோ தான் யூஸ் பண்ணுற, ஒரு நாளைக்கு 1.5 GB எனக்கு வந்து ஆவரேஜாக நான் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா 10 MBPS ஸ்பீடு வருது, 7 வருது, இல்லை சில இடத்துல 5 வருது, சில இடத்துல 15 கூட சில இடத்துல ஜியோவில் வந்திருக்கு. ஏர்டெல்லையும் அதேமாதிரி தான், ஏரியா பொறுத்த வேரியாகும். அப்படி ஒரு ஸ்பீடை எதிர்பார்த்து நீங்கள் வந்து அந்த நெட்ஒர்க் ப்ரொவைடரை நீங்கள் வச்சுருப்பீங்க. உண்மையாலுமே ஒரு டேட்டாவை அப்லோட் பண்ணுறது மூலியமாகவும் டவுன்லோட் பண்ணுறது மூலியமாகவும் அந்த MBPS ஸ்பீடில் உங்களுக்கு உண்மையாலுமே ஸ்பீட் டெஸ்ட் பண்ண MBPS ஸ்பீடில் உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நீங்கள் ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்ஷனில் 100 MBPS ஸ்பீட் பிளானில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 700 MB உள்ள ஒரு வீடியோ ஃபைலோ, அது எந்த ஃபைலாக வேணால் இருக்கலாம், 700 MB ஃபைல் வந்து உங்களுக்கு 100 MBPS ஸ்பீடில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 7 செகண்டில் அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், என்னதான் நம்ம ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் எடுத்திருந்தாலும் நீங்கள் ஒரு டவுன்லோட் பண்ணும்போது 700 MB வந்து உங்களுக்கு 7 செகண்ட்லேயே டவுன்லோட் ஆகும், அட்லீஸ்ட் 1 நிமிஷம்னாச்சும் அது எடுத்துக்கும். அப்போது நாம் 100 MBPS ஸ்பீட் பிளானில் வந்து உண்மையாலுமே நம்மளுக்கு 100 MBPS ஸ்பீட் வரலையா அப்படின்னா, நம்மளுக்கு 100 MBPS ஸ்பீடு வருது, ஆனால் அது நீங்கள் நினைக்கிற 100 MBPS ஸ்பீட் பிளான் கிடையாது. இதே தான் மொபைல் டேட்டாலையும், நீங்கள் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் ஒரு 7-10 MBPS ஸ்பீடு வந்தாலும் நீங்கள் நினைக்கிற MBPS அது கிடையாது. ஏன் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு வியாபார யுக்தியே ஒன்று இருக்குது. அதே போலவே இப்போ நான் வந்து நம்மளுடைய ஆஃபீஸில் வந்து 100 MBPS ஸ்பீடு அன்லிமிட்டட் டேட்டாவில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வீடியோ ஃபைலை அப்லோட் பண்ணுவோம், இப்போ நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நமக்கு வந்து எவ்வளோ ஸ்பீட் கிடைக்குது, ஒரு டேட்டாவையும் நம்ம அப்லோடும் டவுன்லோடும் பண்ணி பார்ப்போம் நமக்கு வந்து எவ்வளோ MBPS ஸ்பீடில் வந்து டேட்டா வந்து அப்லோடும் டவுன்லோடும் ஆகுது அப்படின்ட்டு. ஸ்பீட் டெஸ்ட் இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஊக்லாவில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு நம்மளுடைய இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து ரெயின்போ கம்யூனிகேஷன்ஸ். இப்போ வந்து நம்மளுடைய ஸ்பீட் டெஸ்ட் சர்வர் வந்து எங்கே பிங்க் ஆயிருக்கு அப்படின்னா, பிங்க் சர் ப்ராட்பேண்ட் எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் ஆயிருக்கு. நாம் இருக்கிற ராசிபுரத்தில், ஆனால் எடப்பாடி சர்வருக்கு பிங்க் ஆயிருக்கு. சேஞ்ச் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது மூலம் இது நம்ம தேவையே இல்லை, இருந்தாலும் சும்மா பண்ணி பார்ப்போம். சேலத்தில் செரிநெட்டு, ப்ளூவேஸு, திருச்செங்கோடு, பிங்க் ப்ராட்பேண்டு, நம்மளுக்கு எதில் வேணால் பிடிச்சிருந்தா நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது நம்மளுடைய ரெயின்போ கம்யூனிகேஷன்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடர் ISP இருக்காங்களா, அவருடைய ஸ்பீட் டெஸ்ட் சர்வரில் நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது எதுக்குன்னா, அந்த பிங்கில் மட்டும் வேரி ஆகும் 28. இது இது எதனா இது என்ன இதனால் இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பின்வரும் வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நமக்கு வந்து இப்போ ஆவரேஜாக 98 MBPS ஸ்பீடில் வந்து டேட்டா வந்து டவுன்லோட் ஸ்பீடும், அப்லோடுக்கும் வந்து ஆவரேஜாக 90க்கு மேலே வரும், 94 சில தமிழில் வந்திருக்கு, 94, 95, 96, 97 வருதா, 97 வருது, 98 அப்லோடும் நமக்கு 98 கிட்ட வந்திருக்கு. இப்போது நமக்கு 98 MBPS ஸ்பீடில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது 100 MBPS ஸ்பீடு, 98 வந்து டவுன்லோடும் வருது, 98 வந்து அப்லோடும் வருது. அப்போது நம்ம ஒரு ஃபைலை வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணி பார்ப்போம். ஏன் வந்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுலேயும் நமக்கு தெளிவாக தெரியும் ஒரு செகண்டுக்கு ஆவரேஜாக எவ்வளோ MBPS ஸ்பீடில் அப்லோட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நமக்கு காமிச்சு கொடுத்துரும். இது ஃபேஸ்புக் பேஜு, அன்பு டிவி சோஷியல் மீடியா பேஜ். இது இதில் வந்து பப்ளிஷிங் டூல்ஸ்னு இருக்கும். இதில் போனீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜில் அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே ஆப்ஷன் வரும், இந்த இடத்துல ஆட் வீடியோன்ட்டு இல்லைங்களா, இதில் கிளிக் பண்ணிட்டு எடிட் அப்லோட். இதில் இந்த ஃபைல் சைஸ் பாருங்கள், 1.21 GB, அதாவது 1.2 GB இருக்குது இந்த ஃபைல் சைஸு. இந்த ஃபைலில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அப்படியே ஓப்பன் கொடுத்தா ஃபேஸ்புக்கில் அப்லோட் ஆகும். எவ்வளோ MBPS ஸ்பீட் டேட்டா ஸ்பீடில் அப்லோட் ஆகும் நல்லா பாருங்கள். 1, 7, 16, 1.3 GB, அதாவது 1304 MB ஃபைலில் எவ்வளோ MBPS ஸ்பீடில் அப்லோட் ஆகுன்ட்டு இங்கே தெளிவாக காமிக்குது பாருங்கள். 216, 230, 38, 45, 53, 67, 75, 283, 87 அப்படின்னு சொல்லிட்டு ஆவரேஜாக 8 MB 10 MBக்குள்ளே வந்து இந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். 362, 400, 413, 421, 435. அதே நம்ம ஸ்பீட் டெஸ்ட்டில் பண்ணி நம்மளுக்கு அப்லோட் ஸ்பீடு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 98.4. அப்போது நம்மளுக்கு அப்லோட் ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு எவ்வளோ இருக்கணும், 98 MBPS இருக்கணும். ஆனால் நமக்கு இப்போதைக்கு கிடைச்சிருக்கிறது, அதாவது 8 MBPS ஸ்பீடில் அப்லோட் ஆகிட்டு இருக்கு ஆவரேஜாக, 8-10 MBPS ஸ்பீடு. இப்போ பாருங்கள், 70, அடுத்து 78, அப்புறம் 700, 708, 30, 36, அதாவது ஆவரேஜாக 6 MBPS ஸ்பீட்லேருந்து 8 MBPS ஸ்பீடு வரைக்கும் ஆவரேஜாக இந்த MBPS ஸ்பீடில் அப்லோட் ஆகுது. நமக்கு அப்லோடிங் ஸ்பீடு வந்து இந்த இடத்துல 98 இருக்குது. இதே ஃபைலை நம்ம வந்து வேறு ஒரு இடத்துல சிஸ்டத்துலேருந்து மெமரி கார்டுக்கோ இல்லை வேறு ஏதோ நம்ம ஃபைலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா
கண்ட்ரோல் வி கொடுத்துருனா எம்பி, அதாவது 75 எம் கேபிட்டல் லெட்டரில் பாருங்கள், எம்எம்பியும் கேபிட்டல் லெட்டர் இருக்குது. அதே ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி வந்த ஸ்பீடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் லெட்டரில் இருக்கும், நல்லா தெளிவாக தெரியும். இந்த இடத்துல வந்து எம்பிபிஎஸ் ஸ்பீடு வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்குது. இங்கே பாருங்கள் ஸ்பீட் 42 எம்பிபிஎஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இது வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. இது மெகா பைட்ஸ் பர் செகண்டு, இது மெகா பிட்ஸ் பர் செகண்ட். இங்கே பாருங்கள் எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் ஸ்மால் லெட்டரில், இதில் ரெண்டுமே கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. அதே போலவே ஒரு நாள் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது நம்ம ஆஃபீஸில் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நெட்டு ஒர்க் ஆகலை, ஏதோ ஒரு இஷ்யூ மோடமில் வந்து ரவுட்டரில் வந்து ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. அப்போது நம்மக்கிட்ட ஒரு எம்பி ஒரு 1.5 GB டேட்டா இருக்குல்ல ஏர்டெல்லையும், அப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்டையும் ஜியோவில் ஒரு நாளைக்கு 1.5 GB டேட்டா இருக்குது. அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தோம், ஏன்னா ஆஃபீஸில் இருக்கிற ஒய்ஃபைலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிறனால. அந்த நைட் டைமில் அப்லோட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து 1.5 GB டேட்டா எல்லாத்தோட மொபைல்லையுமே இருந்துச்சு. சரி 700 MB ஃபைல் தானே, 1.5 GB இருக்குது. ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் 17 MBPS ஸ்பீடு வந்தது. அப்லோடு போட்டால் அப்படியே உக்காந்துக்கிடுச்சு. கிட்டத்தக்க 1.5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எஸ்டிமேஷன் டைம் வந்துச்சு. ஏன்னா 17 MBPS ஸ்பீடு வருது இந்த இடத்துல ஒரு சிட்டியில், ஆனால் உங்களுக்கு 700 MB ஃபைல் வந்து அப்லோட் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் காமிக்குது. சரி ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து தெளிவாக ஒரு டீட்டெயில்ஸ் கிடைச்சிது. என்ன அப்படின்னா, இந்த டிஜிட்டல் யுகத்தில் டேட்டா வந்து 0 1 இந்த ரெண்டாக தான் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ, இப்போ என்னை பார்க்குறதா இருந்தாலும் சரி, இது யாரை பார்க்குறதாலும் சரி, எந்த ஒரு டேட்டா வந்தாலும் சரி, உங்களுக்கு நான் ஒரு ஸ்ட்ரக்சராக தான் தெரிவேன். ஆனால் இதுக்கு பின்னாடி 0 1 இந்த ரெண்டு இதில் தான் வந்து காம்பினேஷனாக போயிட்டே இருக்கும். அப்போது 0 ஒரு பிட்டு, 1 ஒரு பிட்டு, இந்த பிட்டு விட்டால் தான் டிரான்ஸ்மிட் ஆகிருக்கும். இந்த பிட்டெல்லாம் சேர்ந்தது தான் கேபி, இந்த கேபியெல்லாம் சேர்ந்தது தான் எம்பி. இது வரைக்கும் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த எம்பியில் இந்த இன்டர்நெட் யுகத்தில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மெகா பைட் பர் செகண்ட் கிடையாது இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை எம்பி சொல்கிறத வார்த்தை வந்து ரெண்டுமே எம்பியில் சொல்லிடுவோம். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இந்த இடத்துல பெரிய பங்கு வகிக்குது. நம்ம கேபிட்டல் லெட்டரில் நம்ம சிஸ்டத்தில் ட்ரான்ஸ்ஃபார்மில் காப்பி பண்ணுவோம்ல, மெமரி கார்டுலேருந்து சிஸ்டத்துக்கோ இல்லை சிஸ்டத்தில் ஒரு டிரைவ்லேருந்து ஒரு டிரைவ் காப்பி பண்ணுவோம்ல, அது வந்து மெகா பைட் பர் செகண்ட். இது வந்து பெருசுங்க, மற்றபடி கேபி எம்பி கணக்கெலாம் விட்டுருங்க, இது வந்து பெருசுங்க. அதிக அளவுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கேபிட்டல் லெட்டர்லக்கும் சிஸ்டத்திலே மேலே போட்டிருக்கும். எம்மும் பியும் கேபிட்டல் லெட்டர்லேயே இருக்கும். அதே போல் நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி வரும்போது வர ஸ்பீடு வந்து எம் கேப்ஸில் இருக்கும், பி வந்து ஸ்மால் லெட்டர் இருக்கும். இது வந்து என்னென்னா மெகா பிட்ஸ் பர் செகண்ட், அது மெகா பைட் பர் செகண்ட், இது மெகா பிட்ஸ் பர் செகண்ட். இப்போது நாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க 100 MBPS பர் செகண்ட் பிளானை நாம் நினைக்கிற மெகா பைட்டு மெகா எம்பி அந்த எம்பிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது 100 MBPS டு மெகா பைட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 12.5 MB. அதாவது ஒரு வீடியோ ஃபைலில் இருக்கிற நம்ம எம்பி கேபின்னு சொல்லணும்ல, அந்த எம்பி வந்து இந்த 100 MBPS ஸ்பீட் பிளானில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரிஜினலாக நமக்கு கிடைக்கிறது 12.5 MB தான். இப்போ நம்ம ஆன்லைனில் இந்த வீடியோ ஃபைல் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஆவரேஜாக கிடைச்சிருக்கிறது 6 to 8 MBPS தான் இங்கே அப்லோட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் நம்ம ஸ்பீட் டெஸ்ட்டில் நம்மளுக்கு வந்திருக்கிறது 98 ரவுண்டாக 100 கூட வச்சுக்குவோம். இந்த 100 MBPS ஸ்பீடில் அப்லோட் ஆகிற டேட்டா நம்ம மெகா பைட்டில் இருக்கிற வீடியோ ஃபைலில் ஒரு செகண்டுக்கு 12.5 தான் அப்லோட் ஆகணும். அந்த 12.5 நமக்கு கிடைச்சிருக்கிறது ஆவரேஜாக 6 to 10 இந்த ரேஞ்சில் வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் மாறுபட்டுக்கிட்டே இருந்தது. நீங்கள் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்ட்டு நீங்கள் ஆவரேஜாக நார்மலாக கூகுளில் அடிச்சிங்க அப்படின்னா இந்த டிஃபால்ட் க்ரோம் பேஜ் தான் வந்து நிற்கும். இதில் நீங்கள் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணும்போது இங்கே பச்சையாக தெளிவாக தெரியும் மெகா பிட்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மெகா பிட்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் லெட்டரில் இருக்கும், அதாவது இங்கே பாருங்கள் எம்பிபிஎஸ் அப்படின்ட்டு ஸ்மால் லெட்டரில் இருக்கும். இதனால தான் உங்களுடைய ப்ரௌசிங் ஸ்பீடு வந்து நீங்கள் டவுன்லோட் டேட்டா போடும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்பீட் எம்பி வேறு, அவங்க இன்ட்ரா ஸ்பீடில் கொடுத்துருக்க எம்பி வேறு. இதே தான் இந்த ACT வெப்சைட்டில் சொல்லியிருப்பாங்க, அதாவது ACT ஃபைபர் நெட் அப்படின்னு சொல்லிட்டு. சென்னையில் ரொம்ப ப்ராப்ளம், சென்னை பெங்களூர்லாம் அவங்க வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் 100 MBPS ஸ்பீட டேட்டாவை உங்கள் நீங்கள் எங்ககிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஒரிஜினலாக கேபிட்டல் லெட்டரில் வர அந்த எம்பி கேபிட்டல் லெட்டரில் வர மெகா பைட்ஸ் பர் செகண்டில் எவ்வளோ ஸ்பீடு கிடைக்கும் அப்படின்ட்டு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. 12.5 MBPS தான் பெரிய லெவலில் கிடைக்கும். இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குற இடத்துல நிறையா கேள்விப்பட்டிருக்கேன், 100 MBPS ஸ்பீடு எனக்கு தேவையே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, 20 போதும் 10 போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் ஏன் அது போதும் அப்படின்னா, அவர்களுக்கு அந்த இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணுறது அதிகமாக வேலை கிடையாது. டவுன்லோட் பண்ணாலும் அந்த 10 MBPS ஸ்பீடில் டேட்டா வந்து அந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷனில் டக்குன்னு டவுன்லோட் ஆயிரும். அதுவே நீங்கள் அதே 10 MBPS ஸ்பீடில் மொபைல் டேட்டாவில் பண்ணிங்கன்னா உட்காந்துக்கும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும்.
அதனால் அவர்கள் வந்து அதிகமாக டவுன்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க, வெப்சைட்டில் ஆக்சஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ யாரோ ஒருத்தர் ஃபைலை அப்லோட் பண்ணணும், இப்போ யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா, ஃபைல் அப்லோட் பண்ணணும், டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் எடுத்துகிட்டேன் எனக்கு வந்து 20 MB ஸ்பீடே போதும், நான் ஒரு நாளைக்கு 700 MB தான் அப்லோட் பண்ணுவேன், இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களுக்கெல்லாம் அதுவே பெருசாக இருக்கும். அதுவே பல்காக நிறையா ஃபைல் அப்லோட் பண்ணுறோம், டவுன்லோட் பண்ணுறோம், இதை நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணுறாங்க அட் அன் டைமில் அப்படிங்கும்போது நீங்கள் 100 MB ஸ்பீட் போட்டால் ஒரிஜினலாக வருதே 12 கேபிட்டல் லெட்டர் பெரிய மெகா பைட் பர் செகண்ட் தான். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் டேட்டா பேக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு டெக் சேனலுடன். இந்த வீடியோ டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ணுறது ஏஎம் நெட்ஒர்க். ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு தேவையான கம்ப்ளீட் கைடன்ஸ் எல்லாமே பண்ணிட்டுக்கிறாங்க இந்த ஏஎம் நெட்ஒர்க். ஒரு ISPக்கு தேவையான பிளேட் சர்வர், கேச்சி சர்வர், எல்லா சர்வருமே பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டுக்கிறாங்க. அந்த நெட்ஒர்க் ஸ்ட்ரக்சரையும் துல்லியமாக கணிச்சுக்கிறாங்க இந்த ஏஎம் நெட்ஒர்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஆகணுமா, உங்களுக்கு தேவையான லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லாமே கூட இருந்து பண்ணித்தராங்க ஏஎம் நெட்ஒர்க்ஸ். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.